எங்களுக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது. ஏன்டா அவரை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு தோணிருக்க நினைக்காது. இது வந்து மாம்புள்ள, நான் வந்து அத்தை பையன். எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் மனசுல ஏன் கல்யாணம் நடந்துச்சுன்னா நாங்கள் எதிரும் சொன்னதே கிடையாது. எதுவுமே நம்மளை விட்டு நாங்கள் தப்பு வேலை செய்யவே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சி பாடுபட்ட மாதிரி எவனையுமே உலகத்தில் பட்டுக்க மாட்டான். இப்போ நம்மளே வந்து நம்ம கணவன் நமக்காக இதை பண்ணியிருக்காருன்னு எப்போ சந்தோஷப்பட்டீங்க? அதெல்லாம் எப்பயும் சந்தோஷப்பட்டுச்சு. இந்த 37 வருஷம் ஒன்னா இருந்திருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? காரணம்னா மனசு தான் காரணம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உடனே டைவர்ஸ் ஆகிக்கிறாங்க, பிடிக்காம பிரிஞ்சு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல? ஆமாம். இந்த 37 வருஷம் ஒன்னா இருந்திருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? காரணம்னா மனசு தான் காரணம். மனசு தான் காரணம். நம்ம எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமையாக நம்மளுக்குள்ளேயே பேசி, இப்படி வம்பு தும்பு கிடையாது, கல் குடிக்க மாட்டோம், சாராயம் குடிக்க மாட்டோம், வீடு வைத்து இப்படி பிடிக்க மாட்டோம், கெட்ட தொழில் எந்த விதமான தொழிலும் கிடையாது. எல்லாம் நம்ம பொழப்பு என்னவோ நம்ம இருப்பு என்னவோ அப்படி இருக்கிற காலத்தில் எனக்கு 55 வயசு ஆகுது. 55 வயசில் வந்து எனக்கு 19 வயசில் கல்யாணம் ஆச்சு. 19 வயசில் கல்யாணம் ஆகி 23-24 வயசில் எங்கள் அப்பா காலமாயிட்டார். காலமாகி 16 வருஷம் வந்து குடும்பத்தில் இருந்தேன். எனக்கு எங்கள் அக்கா அம்மா ரெண்டு பேர், எங்கள் தங்கச்சி ஒன்று, எங்கள் தம்பி ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன பசங்க, அவன் எங்கள் அப்பா சாகும் போதெல்லாம் 16 வருஷம் ஒன்றா இருந்து அவனுங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி அவனுங்களை கரை சேர்த்து இப்போ என் வேலை பானத்தை விட்டானுங்க. இவர் சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு, ஆனால் அவங்களாம் அதை பெருசாக கவனிக்கலன்னு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம புருஷன் இவ்வளோக்குள்ளே நம்ம கணவர் பண்ணியிருக்கிறாரு, ஒரு நன்றியே இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு இருக்கா? ஆமாம், எவ்வளோ கஷ்டம். கஷ்டத்தெல்லாம் அனுப்பிச்சு தான் அங்கே கவனம், நாங்கள் எல்லோரும் விட்டு தள்ளிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சி பாடுபட்ட மாதிரி எவனையுமே உலகத்தில் பட்டுக்க மாட்டான். அந்த அளவுக்கு காப்பாற்றினாங்க. தம்பி மாறு நம்ம தான் ஒரு தோப்பு மாதிரி காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்றி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு நிலம் நெருப்பாங்கட்டு விட்டு எல்லோரும் தனித்தனியாக அவங்க சைத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்மளே வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, விரதமாக நினச்சிட்டாங்க. நான் வந்து அத்தை பையன். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் மனசில் ஏன் கல்யாணம் நடந்துச்சுன்னா நாங்கள் எதிரும் சொன்னதே கிடையாது. எங்கள் மாமா எனக்காக நிறைய உதவி பண்ணியிருப்பார். எங்கள் மாமனார் நிறைய உதவி பண்ணுவார். எங்கள் அப்பா சின்ன வயசில் விட்டுட்டு காலம் ஆகும்போது கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய உதவி தானே. அதனால எங்கள் மாமனார் எனக்கு நிறைய உதவி பண்ணார். அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம், எந்த குறையும் கிடையாது. சரி, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் எந்த தருணத்தில் நீங்கள் வந்து நம்ம வந்து இவளை கல்யாணம் பண்ணது கரெக்டான விஷயம்னு எந்த தருணத்தில் உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு அப்பயே தோணுச்சு. ஒன்று, நாங்கள் சின்ன வயசில் எனக்கு 19 வயசில் கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு நாங்கள் அதமாரிலாம் நினைக்கல. ஏதோ நம்மளுக்கு காலகட்டங்களில் தான் நம்மளுக்கு நம்ம புருஷன் நம்மளுக்கு பொண்டாட்டியாக தான் நம்மளுக்கு புருஷன் நம்ம அவளுக்கு தான் நம்ம மனசில் தோணுச்சு. வெத்ததாக எதுவும் எங்களுக்கு நினைக்கல.